துங்கபத்ரா நதிக்கரையில் ஸ்ரீ குருராஜர் நிகழ்த்திய அற்புதம். துங்கபத்ரா நதி வேக வேகமாய் சலசலத்து ஓடிக்கொண்டிருந்தது. அந்த வேகத்துடனேயே எழும்பிக் கொண்டிருந்த சின்ன சின்ன அலைகளை வைத்த கண் வாங்காது ஒரு தம்பதியர் கரையோரம் நின்று கொண்டு பார்த்த வண்ணம் இருந்தனர். அவர்கள் மனத்திலும் என்ன அலைகள் நதி அலையை போல் அல்லாமல் கடல் அலையை போல் ஆர்ப்பரித்து பொங்கி எழுந்த வண்ணம் இருந்தது. அந்த நதி அலையின் வேகத்தால் எழுந்த காற்று அருகில் இருந்த அஸ்வத்த விருட்சத்தின் இலைகளை மேலும் வேகமாய் அசைய செய்தது. அந்த அரச மரத்தின் ஈர காற்று அவர்களின் மேனியை குளிர செய்தது. ஆனால் அவர்கள் உள்ளத்தில் வீசிய உஷ்ண காற்றுக்கு முன்னால் வெளிக்காற்று ஒன்றும் செய்ய இயலாத அளவிற்கு அவர்களின் மனம் கனன்று கொண்டிருந்தது. பித்ரஹள்ளி கிராமத்தில் ஓடும் ரம்யமான துங்கபத்ரா நதியையும் அதன் கரையில் உள்ள அரச மரத்தின் அருமை பெருமைகளையும் உணர்ந்துதான் ஹாவேரிக்கு அருகில் இருந்த கிராமத்தில் இருந்து இங்கு வந்திருக்கின்றனர் அந்த தம்பதியர். பித்ரஹள்ளி என்றதும் உங்களுக்கு ஒருவர் பெயர் நினைவிற்கு வந்திருக்குமே? ஆம், பித்ரஹள்ளி ஸ்ரீனிவாசாச்சார் தான். ஸ்ரீ ராகவேந்திரர் சஞ்சாரம் செய்து வந்தபோது இந்த ஸ்ரீனிவாசாச்சார் அவரை தரிசிக்க சென்றதையும் ஆஷாட மாதத்தில் கடுகு சேர்க்கலாகாது என்பதை ஒரு பக்தனுக்காக ஸ்ரீ ராகவேந்திரர் மாற்றியிருந்ததை அறியாது அன்றைய தீர்த்த பிரசாதத்தில் இருந்த கடுகை நீக்கி அவர் உண்டதையும் பல மந்திராட்சதை பெற்றுக்கொண்டு ஊருக்கு திரும்பி தன் அண்ணாவிடம் மந்திராட்சதையை நீட்டிய போது சிகப்பு நிறம் மாறி அது கருப்பாக ஆகியிருந்ததையும் ஆற்றிலே நீரில் நனைந்திருந்தாலும் அது வெள்ளையாகத்தானே ஆகியிருக்க வேண்டும், ஏதோ தவறு நடந்திருக்க வேண்டும் என்று தமையனார் கடிந்து கொண்டதும் மீண்டும் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் சென்று நடந்ததை சொன்னதும் அதற்கு ஸ்ரீ குருராஜர் விளக்கம் அளித்ததும், அதாவது உண்மையான பக்திக்காக சாஸ்திரம் ஏதும் அறியாத நிலையில் ஒரு பக்தன் கடுகை தந்தபோது காலம் காலமாக இருந்த சாஸ்திரத்தை தளர்த்தியதை கூறியதும் அன்று கடுகு சேர்த்து உண்டதும் கருப்பான மந்திராட்சதை மீண்டும் சிகப்பானது என்பதையெல்லாம் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தில் படித்தோமல்லவா? அந்த பித்ரஹள்ளி கிராமத்திற்கு தான் இந்த தம்பதியர் வந்து அஸ்வத்த விருட்சத்தின் அருகே நின்று யோசித்துக் கொண்டிருந்தனர். விருட்சங்களில் நான் அஸ்வத்த விருட்சம் என்பது பகவானின் வாக்கு. ஸ்ரீமன் நாராயணனின் சாநித்தியம் நிரம்பிய அஸ்வத்த விருட்சம் குறித்து, விருட்சமே அஸ்வத்த நாராயணனாக விளங்குவது குறித்து ஸ்ரீ ராகவேந்திர மகிமை ஏழாம் பாகத்தில் ஸ்ரீமுஷ்ணம் குறித்த அத்தியாயங்களில் விளக்கியிருந்தேன் அல்லவா? இங்கு பித்ரஹள்ளி அஸ்வத்த விருட்சம் குறித்து கொஞ்சம் காண்போம். புஷ்கர க்ஷேத்திரம், பிரயாகை, காசி, கயா, பத்ரி, ஸ்ரீ ராமசேத்து போன்ற தலங்களுக்கெல்லாம் சென்று வந்தால் என்னென்ன பலன்கள் சித்திக்குமோ அவையெல்லாம் பித்ரஹள்ளியிலே ஸ்ரீமன் நாராயணரின் சாநித்தியம் நிரம்பிய அஸ்வத்த விருட்சத்தை தரிசித்தாலே போதும். மே சொன்ன புஷ்கராதி க்ஷேத்திர தரிசன பலன்கள் கட்டாயம் கிடைத்துவிடும் என்று ஸ்ரீ வாதிராஜர் அருளியிருக்கிறார். ஸ்ரீமுஷ்ணம் க்ஷேத்திரத்து அஸ்வத்த விருட்சத்தை ஓவியர் சசி அவர்கள் கைவண்ணத்தில் கண்டவர்கள் மெய்சிலிர்த்து போயினர். ஸ்ரீ வராக சுவாமியே அஸ்வத்த விருட்சமாக நிற்பதை போன்று இருக்கும் அந்த ஓவியம். இங்கே இந்த அஸ்வத்த விருட்சத்தில் ஸ்ரீமன் நாராயணர் எப்படி தெரிகிறார் என்று பாருங்கள். அஸ்வத்த விருட்சத்திற்கு அநேக வேர்கள் உண்டு. அந்த வேர்கள் தான் ஸ்ரீமன் நாராயணரின் பாதங்கள். விருட்சத்தின் நடுபாகம்தான் பகவானின் சரீரம். விருட்சத்தின் நுனியே ஸ்ரீ ஹரியின் முகமண்டலம். தண்டுகளே பலத்த புஜங்கள், கொம்புகளே அதாவது கிளைகளே கரங்கள் என அஸ்வத்த விருட்சத்தில் வியாபித்து கொண்டு எப்பொழுதும் துங்கபத்ரா நதிக்கரையில் பித்ரஹள்ளி கிராமத்தில் நிலை கொண்டிருக்கும் ஸ்ரீஹரியை தியானித்து கொண்டு நின்றிருந்தனர் அந்த தம்பதியர். அஸ்வத்த விருட்சத்தின் மத்திய பாகம் விஷ்ணு, அடிபாகம் பிரம்மா, நுனிபாகம் ஈஸ்வரன் என்று சாஸ்திரம் கூறும். சிருஷ்டி ஸ்திதி லயத்திற்கு காரணமான பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரின் சாநித்தியமும் கொண்ட அரச மரத்தின் காற்று சகல பாவங்களையும் போக்க வல்லது, ரோகங்களை போக்க வல்ல சந்தான பாக்கியத்தை தரவல்லது என்பர். அப்படிப்பட்ட அஸ்வத்த விருட்சம் உள்ள
பித்ரஹள்ளிக்கு துங்கபத்ரா நதி தீரத்திற்கு தம்பதியர் இருவரும் ஒரு நெடும் கனவோடு கடினமான பிரார்த்தனையோடு வந்திருந்தனர். அந்த தம்பதியரின் பெயர் மத்வாச்சாரியர் பாரதி பாய் என்பது. அவர்கள் ஸ்ரீ குருராஜரின் மீது அலாதியான பக்தி கொண்டவர்கள். எது நடந்தாலும் ஏதோ ஒரு நல்லதற்கு ஸ்ரீஹரி நடத்துகின்றான் என்கின்ற ஒரு மனப்பக்குவம் கொண்டவர்கள். ஆனாலும் பாருங்கள், அவர்களுக்கு திருமணமாகி 22 ஆண்டுகள் கடந்திருந்த போதிலும் குழந்தை செல்வம் இல்லையே என்கின்ற குறை அவர்களை பாடாய்படுத்தியது. சரி, இனி சாதாரண பிரார்த்தனை எல்லாம் வேண்டாம், கடினமான சங்கல்ப செய்வைதான் ஒரே தீர்வு என தீர்மானித்துக் கொண்டு ஸ்ரீஹரியின் சாமித்யம் உள்ள பித்ரஹள்ளி அஸ்வத்த விருட்சத்திற்கு வந்தனர். வருகையில் அன்றாட பூஜைக்கான அனைத்தையும் கொண்டு வருகையில் ஒரு வெள்ளி பிருந்தாவனத்தையும் பரம பவித்திரமாய் கொண்டு வந்தனர். அந்த வெள்ளி பிருந்தாவனத்திலே ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகை இருந்தது. துங்கபத்ரா நதி தீரத்தில் மாஞ்சாலம் கிராமத்தில் ஜீவனோடு பிருந்தாவனத்தில் இருக்கும் அந்த குருராஜரை சென்று சேவித்தால், சேவை செய்தால் என்ன பலனோ அந்த பலன் இந்த துங்கபத்ரா நதி தீரத்தில் வெள்ளி பிருந்தாவனத்தில் மிருத்திகையை வைத்து சேவை செய்தாலும் கிடைக்கும் என்கின்ற மகா நம்பிக்கையோடு பித்ரஹள்ளிக்கு வந்திருந்தனர். இன்ன பிரார்த்தனைக்காக உன்னை வணங்குகிறேன், அதற்காக சங்கல்பம் செய்து கொண்டிருக்கிறேன், அதை நிறைவேற்ற வேண்டியது உன் பொறுப்பு குருராஜா என்று சங்கல்பம் செய்து கொண்டு வணங்குவது பற்றி முதல் பாகத்தில் விரிவாகவும், மிருத்திகையின் மகிமை மற்றும் வெள்ளி பிருந்தாவனத்தில் வைத்து பூஜிப்பது சேவை செய்வது பற்றி எல்லாம் வேறு சில பாகங்களிலும் ஆங்காங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். சங்கல்ப சேவை என்பது சிந்தனையை வேறெங்கும் செலுத்தாது ஒருமுகப்படுத்தி நீயே கதி என்று ஸ்ரீ குருராஜரை முறையோடு பிரார்த்திப்பதுதான். நமது ஸ்ரத்தை எவ்வளவோ அதற்கான பலன், அதற்கீடான பலன் கட்டாயம் நமக்கு கிடைக்கும். அதாவது நமக்கு என்ன வேண்டுமோ அதை பெறுவது நமது கையில், அதாவது நமது ஸ்ரத்தையில் இருக்கிறது. மத்வாச்சாரியார் பாரதி பாய் தம்பதியினர் பூஜா பெட்டிகளை அஸ்வத்த விருட்சத்தின் மேடையில் வைத்துவிட்டு ஸ்நானம் செய்து மடியாகி துணிகளை உலர்த்தி சந்தியாவந்தனாதிகளை முடித்து சூரியோதயத்தின் போது ஸ்ரீ குருராஜரிடம் சங்கல்பம் செய்து கொண்டனர். அஸ்வத்த விருட்சமும் அந்த மேடையும் துங்கபத்ரா நதியுமே வெகு அழகு. அதிலும் அந்த மேடையின் மீது பூஜா பெட்டியும் ஸ்ரீ குருராஜரின் மிருத்திகையோடு கூடிய வெள்ளி பிருந்தாவனமும் இருந்ததில் ஆன்மீக அழகு மேலும் 1000 மடங்கு கூடியதை போல் இருந்தது. ஹே குருராஜா, நாங்கள் ஸ்ரீஹரியை வேண்டாமல் இல்லை, ஸ்ரீஹரியால் முடியாதது எதுவும் இல்லை. அந்த ஸ்ரீஹரியை நேரடியாக வேண்டுவதோடு நில்லாமல் உன் மூலம் வேண்டினால் அதன் பலன் அதீதமாகும். நாங்கள் ஏதோ தேவையின் போது நேரம் இருக்கும் போது ஸ்ரீஹரியை நினைத்து கொள்வோம். ஆனால் உன்னிடம் அந்த பாரத்தை கோரிக்கையை இறக்கி வைத்துவிட்டால் நாங்கள் மறந்தாலும் நீ மறவாது அதை கட்டாயம் நிறைவேற்றி வைத்து விடுவாய் என்பது எமக்கு தெரியும். இந்த நம்பிக்கையோடு இந்த வைராக்கியத்தோடு இன்று சங்கல்ப சேவையை துவங்குகிறோம். 7 நாட்கள் விடாப்பிடியாக இவ்விடத்தை விட்டு அகலாது சேவை செய்ய போகிறோம். எங்கள் கோரிக்கைக்கு மனம் இறங்கி அருள் புரி குருராஜா என்று கண்ணீர் மல்க பிரார்த்தித்து கொண்டு சேவையை ஆரம்பித்தனர். அஸ்வத்த விருட்சத்தை வலம் வர ஆரம்பித்தனர். பொதுவாக சங்கல்ப சேவை செய்வோர் காலையிலும் மாலையிலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பிருந்தாவன பிரகாரத்தை வலம் வருவர். வீட்டில் என்றால் படத்தை வைத்து வலம் வருவர். காலையில் ஏதும் ஆகாரம் உட்கொள்ளாது பிரதட்சிண நமஸ்காரம் முடித்த பின்னர் ஒரு சிலர் பால் அருந்துவர். மதியம் தீர்த்த பிரசாதம் அருந்தி உறக்கம் தவிர்த்து மீண்டும் மாலை ஸ்நானம் செய்து வலம் வந்து இரவும் பால் பழம் அருந்துவர். இதில் தவறு ஒன்றுமில்லை, இதுதான் முறையும் கூட. ஆனால் மத்வாச்சாரியார் பாரதிபாய் தம்பதியினர் சங்கல்பம் முடிந்து காலை 6 மணிக்கு ஸ்ரீ ராயரின் பிருந்தாவனத்தோடு கூடிய அஸ்வத்த விருட்சத்தை வலம் வர துவங்கியவர்கள் எந்த எண்ணிக்கையும் அவர்கள் கை கொள்ளவில்லை. இடைவிடாது வலம் வந்து கொண்டே இருந்தனர். காலை நேர பிரதட்சிணம் அளவுக்கு அதிகமாகவே செய்தனர்.
ஏதேனும் அருந்த நிறுத்தினார்களா என்றால் அதுவும் இல்லை. இடையில் பால் கூட இல்லை. மதியமாயிற்று, அப்போதும் பிரதட்சிணத்தை நிறுத்தவில்லை. ஆகாரமும் உட்கொள்ளாது தொடர்ந்து கொண்டே இருந்தனர். ஆகாரம் தயாரிப்பதற்காக கூட அவர்கள் நேரத்தை ஒதுக்கவில்லை. நேரம் கடந்து கொண்டே இருந்தது. அன்ன ஆகாரமின்றி அஸ்வத்த விருட்சத்தை, ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தை வலம் வந்து கொண்டிருந்தனர். மாலை ஆயிற்று, ஆயினும் தொடர்ந்து கொண்டிருந்தனர். சூரியன் அஸ்தமிக்கும் வரை மத்வாச்சாரியரும் பாரதிபாயும் வலம் வருவதை நிறுத்தவே இல்லை. சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரை அன்ன ஆகாரமின்றி கடினமான சேவை செய்ய வேண்டுமென்றால் மத்வாச்சாரியார் ஸ்ரீ பூர்ணபோத ஸ்தோத்திரத்தை, ஹரிவாயு ஸ்துதியை, இன்னும் அநேக ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து கொண்டே வலம் வர வேண்டுமென்றால் அவர்கள் பிரார்த்தனை புத்திரபாகியத்திற்காகத்தான் என்றாலும் வெறும் புத்திரபாகியத்திற்காக மட்டும் இல்லை. அப்படியென்றால் வேறென்ன கோரிக்கை இருந்தது? குருராஜா, 22 ஆண்டுகள் புத்திரபாகியம் இன்றி இருந்துவிட்டோம். இப்போது வேண்டும், அதுவும் சத்புத்திரன் வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாது பலருக்கும் வழிகாட்டும் உத்தம புத்திரன் வேண்டும் என்பதே அவர்களின் பிரார்த்தனையாக இருந்தது. அதனாலேயே இவ்வளவு கடின சேவை. பிரதட்சிண நமஸ்காரம் முடிந்த பின்னர் மாலையில் மட்டும் சமைத்து நைவேத்தியம் வைத்து அதிலே கொஞ்சம் பால் கலந்து பால் சாதம், கொஞ்சம் மோர் சாதம் என இரவு மட்டும் சாப்பிட்டனர். அடுத்த நாள் காலை துங்கபத்ரா ஸ்நானம். மீண்டும் சூரியோதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை கடின சேவை என தொடர்ந்தது. அடுத்த நாள், அதற்கு அடுத்த நாள் என 7 நாட்கள் அவர்கள் செய்த சேவையை பார்த்து ஊரே வியந்து நின்றது. இப்படியும் கூட சேவை செய்ய முடியுமா என மலைப்புடன் பேசிக்கொண்டனர் மக்கள். வயிற்றை காலியாக வைத்து கொண்டு நாள் முழுக்க சேவை செய்வது ரொம்ப கஷ்டம் போய், இந்த சேவைக்கு செவி சாய்த்து அந்த குருராஜர் அனுகிரகம் செய்து அதன் பலனாய் குழந்தை பிறந்ததென்றால் அக்குழந்தை நம்மை போல எல்லாம் சாதாரணமாக இருக்காது, விசேஷ அனுகிரகம் பொருந்தியதாய் இருக்கும். ஆமாமாம், என் தாத்தா கூட இதைத்தான் சொன்னார். இப்படியாக ஊரெங்கும் இதே பேச்சாக இருந்தது. 8ஆம் நாள் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் பாரதிபாய்க்கு கனவு. அந்த கனவினிலே சாக்ஷாத் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளே தோன்றினார். அம்மா, உங்கள் யோக்கியதை பெரியது. இத்தனை கடின சேவை அவசியமே இல்லை. நீங்கள் எதை நினைத்து சேவை செய்தீர்களோ அது கூடிய விரைவில் பலிதமாகும் என்று சொல்லி ஸ்ரீ குருராஜர் ஒன்றை ஈந்ததும் சொல்லொணா மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனார். பாரதிபாயும் பவ்யமாக கண்களில் நீர் துளிர்க்க முந்தானை தலைப்பில் அதை பெற்றுக்கொண்டார். உடனே சேலையில் அப்படியே முடிந்து கொள்ள கனவும் முடிந்தது. விடிந்தால் பாரதிபாய்க்கு ஆச்சரியம் தாழவில்லை. இதெப்படி சாத்தியம் என்று வியப்பின் உச்சிக்கே சென்றார். சுவாமி, சுவாமி, இந்த அதிசயத்தை என்னென்று சொல்வது என்று தன் கணவனிடம் சொல்லி நிகழ்ந்தார். என்ன பாரதி, சொல் பாரதி, சுவாமிகள் கனவில் வந்தாரா? ஆமாம், வந்தார். இப்போது எதையும் சொல்வதற்கில்லை. ஆஹா, ஆமா, இப்படியோ இப்படியும் கூட நடக்குமா சுவாமி? என்ன நடந்தது பாரதி? ஸ்நானம் முடிந்து சொல்கிறேன், அந்த பாத்திரத்தை எடுங்கள் என்று சொல்லி பூஜா பாத்திரத்தில் ஸ்ரீ குருராஜர் தந்ததை போடுகையில், சுவாமி, சுவாமி, என்னால் நம்ப முடியவில்லை சுவாமி. அஸ்வத்த நாராயணனும் குருராஜரும் இத்துணை கருணை கொள்வர் என நம்ப முடியவில்லை சுவாமி என்று நா தழுதழுக்க கண்ணீர் உகுத்தார். வா வா, சீக்கிரம் மடியாவோம். எனக்கு எல்லாமும் விபரமாக சொல். நீ பாத்திரத்தில் போட்டதை வைத்து என்னால் ஓரளவு யூகிக்க முடிகிறது. இருந்தாலும் அதனுடன் கூட இன்னொன்றும் இருக்கிறதே, அது எப்படி பாரதி என்று சொல்லி, கட்டாயம் நமக்கு ஆண் குழந்தை பிறக்கும், சரிதானே பாரதி என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டார். அதுதான் சுவாமி, எனக்கும் தெரியவில்லை. என் கால்கள் தரையில் இருக்கும் பாவனையே எனக்கு தெரியவில்லை. ஆஹா, ஆஹா, குருராஜா, நீ ஜீவந்தராய் இருந்து கொண்டு அனுகிரகிப்பதை மற்றவர்களும் அனுபவத்தில் உணர்ந்தால்தான் நம் மனதை, நம் நிலையை வெளியில் இயம்பிட இயலும். மனைவியின் சொல் கேட்டு மத்வாச்சாரியரின் கண்களில் நீர் வழிந்தது. அடுத்த அத்தியாயத்திற்கு சென்றால் உங்கள் கண்களும் பனிக்கும்.